வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் ரேஷன் கடைகள் சார்ந்த வீடியோக்களை வரிசையாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் தமிழக ரேஷன் கடைகள் சார்ந்த ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வந்து பார்த்தோம்னா வெளிவந்திருக்கு. இது வந்து தமிழக அரசுக்கு இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இது வந்து மக்களுக்கு வந்துட்டு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய தகவல். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் ரேஷன் கடைகள் சார்ந்த வீடியோக்களை அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்கும் 27 மாவட்டங்கள் பொங்கல் பரிசு ₹1000 வழங்குவதற்கு தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து தமிழக அரசுக்கு வந்து உத்தரவிட்டிருக்காங்க. வரவுள்ள 2020 பொங்கல் பண்டிகையை ஏழை எளிய மக்கள் சிறப்பாக கொண்டாடும் வகையில் தமிழக அரசு சார்பில் அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ₹1000 பணம் மற்றும் சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பானது வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நவம்பர் 26 வந்து அறிவித்தார். இதன் மூலியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுமார் 2.5 கோடி அரிசி அட்டைதாரர்கள் வந்துட்டு பயன்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டது. சிறப்பு பரிசு தொகுப்பானது பச்சரிசி 1 கிலோ, சர்க்கரை 1 கிலோ, 20 கிராம் முந்திரி, 20 கிராம் திராட்சை, 5 கிராம் ஏலக்காய் மற்றும் 2 அடி நீள கரும்பு துண்டு ஆகியவை வந்து வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அதேபோல 1000 ரொக்கப்பணம் வந்து வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு 1000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பு வழங்குவதற்கு 2363 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கி இது தொடர்பாக தமிழக அரசு வந்து ஒரு அரசாணையை பிறப்பித்தது. அதன் பிறகு நவம்பர் 29 ₹1000 பணம் மற்றும் பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பு வந்து வழங்கக்கூடிய திட்டத்தை சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கி வைத்தார். அதன் பிறகு தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் தேதி வந்து அறிவிக்கப்பட்டது. அதாவது 2019 டிசம்பர் 27 மற்றும் 30 ஆகிய 2 கட்டங்களாக உள்ளாட்சி தேர்தல் வந்து நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. தேர்தல் தேதி வந்து அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் நடத்தை உதவிமுறைகள் வந்து அமலில் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால தமிழகத்தில் வந்துட்டு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ₹1000 ரொக்கப்பணம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அறிவிப்புகள் வெளியானது. இருப்பினும் வந்து பார்த்தோம்னா உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றாலும் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ₹1000 வழங்க தடையில்லை என மாநில தேர்தல் ஆணையர் தெரிவித்தார். அதாவது பார்த்தோம்னா மாநில தேர்தல் ஆணையத்தில் இது தொடர்பாக தமிழக அரசு வந்து பார்த்தோம்னா ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்துருந்தாங்க. அதனை வந்து அதன் பிறகு வந்துட்டு ஏற்கனவே வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு தடை இல்லை, அதனால் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ₹1000 வந்து வழங்குவதற்கு எந்தவித தடையும் இல்லை என தமிழக மாநில தேர்தல் ஆணையர் வந்து அறிவித்திருந்தார். அதன் பிறகு வந்து பார்த்தோம்னா இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ₹1000 பணமானது 2019 டிசம்பர் 20 முதல் வந்து வழங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இது தொடர்பாக வந்து அரசாணைகள் வந்து வெளிவந்தால் வந்து வழங்கப்படும் என தகவல்கள் வெளியாயின. இது தொடர்பாக வந்து நம்ம ஏற்கனவே வந்து வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ளதை அடுத்து சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ₹1000 பணம் வழங்குவதை வந்து தடை விதிக்க கோரி திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சுப்புலட்சுமி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்துட்டு ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதாவது தற்போது தமிழகத்தில் வந்து பார்த்தோம்னா உள்ளாட்சி தேர்தல் வந்து நடைபெற இருக்கு. அதனால் வந்து தமிழக அரசு சார்பில் வந்து அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுக்கக்கூடிய ₹1000 பணம் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து வழங்கக்கூடாது என்பது வந்து குறித்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வந்துட்டு ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணப்பட்டிருந்தது. இன்று இந்த மனுவை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் 27 மாவட்டங்களில் பொங்கல் பரிசு வழங்கக்கூடாது எனவும் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாத 9 மாவட்டங்களில் மட்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ₹1000 பணம் வழங்கலாம் எனவும் தமிழக அரசிற்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. இது வந்து பார்த்தோம்னா தற்பொழுது வந்து கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தகவல். இது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் வந்துட்டு மேல்முறையீடு எதுவும் செய்யப்படுமா என்பது வந்து தற்பொழுது தெரியவில்லை. தற்போது வந்திருக்க செய்தி என்னன்னா பொதுமக்களுக்கு வந்துட்டு இந்த உள்ளாட்சி தேர்தல் நடைபெறக்கூடிய 27 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ₹1000 பணம் மட்டும் சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து வழங்கக்கூடாது அப்படின்னு
உயர் நீதிமன்றம் வந்து பார்த்தோம்னா ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இது குறித்து மேல்முறையீடு வந்து சென்று தமிழக அரசு வந்து பார்த்தோம்னா இது வழங்குவதற்கு தடை இல்லை அப்படின்ட்டு அவங்க உத்தரவு வாங்கினாதான் பொதுமக்களுக்கு வந்துட்டு இந்த 1000 ரூபாய் பணம் மற்றும் சிறப்பு பரிசு தொகுப்பு வந்து இந்த 27 மாவட்டங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள விடைவில் சந்திப்போம். நன்றி.